புதுசாக வெளிநாட்டு வர்த்தக கொள்கை ரிலீஸ் ஆகிருக்கு, உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் உள்ள சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தொடர்ந்து வீடியோஸ் போடுறேன், எப்படி ஒரு 4-5 வீடியோஸ் போட வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நாம் அதை பற்றி ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ் பற்றி பேசியிருக்கேன். அந்த டேர்ம் என்ன ஏது அப்படின்றத பற்றி நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக விளக்கியிருக்கேன். அதை தாண்டியும் உங்களுக்கு அது புரியலை, இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். என்னோடய நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லாட்டா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இபிசிஜி அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இபிசிஜி ஸ்கீம் அப்படின்னா என்னென்னா, ஒரு பொருளை இறக்குமதி பண்ணி நாம் அதை வேல்யூ ஆட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். இப்போ கோதுமையை இறக்குமதி பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி கோதுமை மாவாக ஏற்றுமதி பண்ணுறோம். இதை பற்றி முன்னாடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அப்படி நாம் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இந்த இறக்குமதி செஞ்ச கோதுமைக்கான இறக்குமதி வரி வந்து முற்றிலுமாக கிடையாது. ஏன்னா நம்ம அதை ரீஎக்ஸ்போர்ட்டுக்காக தான் அதை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்றதுனால வரி வந்து முழுமையாக தள்ளுபடியாகும். ஆனால் இதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அது வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் சொல்லி சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் அண்டர் இபிசிஜின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஆப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும், அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். கோதுமையை இறக்குமதி பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி அதை வந்து குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும், குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே அந்த எக்ஸ்போர்ட் நடந்திருக்கணும் அப்படின்றது தான் அந்த ஆப்ளிகேஷன். ஒரு $100 நான் இம்போர்ட் பண்ணுறேன்னு வைங்க, ஒரு பொருள், ஒரு ரா மெட்டீரியலை, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்காக எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒரு $500 இல்லை ஒரு $200 ஒரு கணக்கு உண்டு. இது வந்து பொருளுக்கு பொருள் மாறுபடும். அந்த $200 வந்து ஒரு 4 வருஷம், ஒரு 5 வருஷத்துக்குள்ளே எக்ஸ்போர்ட், அதிகபட்சம் 8 வருஷம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னும் உண்டு. ஸோ இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டு மற்றும் குறிப்பிட்ட காலம் இது ரெண்டும் மீட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா, நாம் அந்த இம்போர்ட் டியூட்டியை பே பண்ணி ஆகணும் வித் இன்ட்ரெஸ்ட்டோடு. அதுபோக பெனால்ட்டி வேறு இருக்குது. ஸோ இதுதான் வந்து இபிசிஜி மற்றும் எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்றத பற்றின ஒரு விளக்கம். இப்போ இந்த வெளிநாட்டு இறக்குமதி கொள்கையில் டைரி ப்ராடக்ட்ஸுக்கு முற்றிலுமாக இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷனுக்கு வந்து விலக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பால் பொருட்கள் ஏற்றுமதிக்காக நீங்கள் எண்ணெய் இறக்குமதி பண்ணி அதை வேல்யூ ஆட் பண்ணி ஏற்றுமதி பண்ணினாலும் அதுக்கான அந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் வேல்யூ அண்ட் டைம் அது ரெண்டுமே முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் முக்கியமான செய்தி. ரெண்டாவது, க்ரீன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த க்ரீன் டெக்னாலஜி, க்ரீன் எனர்ஜி அப்படின்றதெல்லாம் இப்போ உலக அளவில் பிரபலம் ஆகிட்டு வருது. இந்த க்ரீன் டெக்னாலஜி கீழே என்னென்ன பொருள் வருதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ் பேட்டரி, அதாவது மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி, அதுக்கடுத்து வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு, வேஸ்ட் வாட்டர் ரீசைக்ளிங், அப்புறம் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், அப்புறம் க்ரீன் ஹைட்ரஜன், இதெல்லாம் வந்து இந்த க்ரீன் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ் கீழே வருது. ஸோ இதுக்கு வந்து இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ளிகேஷன் அப்படின்றது பெருமளவு குறைக்கப்பட்டிருக்குது. ஸோ இது ரெண்டுமே இந்த வெளிநாட்டு வர்த்தக கொள்கையில் நடைமுறைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.